காலை வணக்கம் குழந்தைகளே, இதுதான் உங்கள் தமிழ் வகுப்பு. நான் இன்றைக்கு உங்களுக்கு உயிர் எழுத்துக்கள்ல ஐ ஐ ஐந்து எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்க வந்துள்ளேன். குழந்தைங்களே, நீங்கள் எல்லாரும் போர்டை பாருங்கள். உங்கள் தமிழ் பாட புத்தகத்தை திறந்தால் இரட்டை வரியை பார்க்க முடியும். இந்த இரட்டை வரியில் ஒரு சின்னதாக ஓ போட்டுக்கோங்க. போட்ட பிறகு மேலிருந்து ஒரு எம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எம் பிரிண்ட் லெட்டர் எம், எம் ஃபார் மங்கி, அது எழுதிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். இந்த வரியை தொட்டு ஒரு சின்னதாக ஓ போட்ட பிறகு எம் போட்டுக்கணும். எம் எம் போட்ட பிறகு இந்த எம் தொட்டு இந்த ஓ வரைக்கும் ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைன் வந்த பிறகு இந்த ப்ளூ லைனை டச் பண்ணணும், வளைஞ்சு டச் பண்ணணும். குழந்தைங்களே, மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஒரு சின்னதாக ஓ போட்ட பிறகு ஓவோட சேர்ந்து எம் போட்டுக்கணும். எம் ஃபார் மங்கி, தெரியும் இல்லையா உங்களுக்கு எம். அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் வந்த பிறகு வளைஞ்சு இப்படி ப்ளூ லைன் டச் பண்ண பிறகு டபிள்யூ போடணும். டபிள்யூ டபிள்யூ ஃபார் வாட்ச், டபிள்யூ. குழந்தைங்களே, மறுபடியும் போட பாருங்கள். இந்த வரியில் ஓ போட்ட பிறகு கையெடுக்காமே எம் போட்டுக்கோங்க. எம் போட்ட பிறகு ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் ப்ளூ லைன் வளைஞ்சி டச் பண்ண பிறகு இது மாதிரி வளைஞ்சி வரணும் அழகாக, ஓப்பன் கர்வ் போல். பிறகு ஒரு டபிள்யூ, டபிள்யூ போட்டு போடும்பொழுது இந்த ஸ்டாண்டிங் லைன் இந்த ஸ்டாண்டிங் லைன் ஒன்றா இருக்கணும். டபிள்யூ போட்டுக்கோங்க. இதுதான் ஐ. ஐ ஐந்து, ஐ ஐவர். குழந்தைங்களே, இதுதான் ஐ. ஐ ஐந்து, ஐ ஐவர். குழந்தைங்களே, இப்போ உங்கள் அனைவருக்குமே ஐ எப்படி எழுதணும்னு புரிஞ்சிருக்கோம். நீங்கள் உங்கள் தமிழ் பாட புத்தகத்தை திறந்து அழகாக ஐ எழுதணும். நன்றி குழந்தைங்களே.